வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவித்தல். சமகாலத்தில் காலாவதியான சாரதி அனுமதி பத்திரங்களை பயன்படுத்தும் கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியுடன் காலாவதியான சாரதி அனுமதி பத்திரங்களின் பயன்படுத்தும் கால எல்லையே நீடிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை இதன் கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து அமைச்சர் காமினி லோக்கு கேவினால் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. உடன் அமலுக்கு வரும் வகையில் 5 போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் அமுல். உடன் அமலுக்கு வரும் வகையில் குளியாப்பிட்டிய உள்ளிட்ட 5 போலீஸ் பிரிவுகளில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. குளியாப்பிட்டிய, நாரம்மல, பன்னல, கீரியுள்ள மற்றும் தம்மலக சூரிய போலீஸ் பிரிவுகளில் இவ்வாறு ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதனை தடுக்கும் நோக்கில் இவ்வாறு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகண தெரிவித்துள்ளார். இலங்கையில் வைத்தியரின் மகத்தான கண்டுபிடிப்பு, கனடாவில் கிடைத்த அங்கீகாரம். கனடாவின் டொரண்டோவில் நடைபெற்ற சர்வதேச புதிய கண்டுபிடிப்பு போட்டியில் இலங்கை வைத்தியர் பங்கு பெற்றியுள்ளார். பல நாடுகள் முன்வைத்த புதிய கண்டுபிடிப்புகளை பின்தள்ளி இலங்கை வைத்தியர் கண்டுபிடித்த பொருள் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. டொரண்டோ சர்வதேச கண்டுபிடிப்பு மற்றும் மேம்பட்ட திறன் சங்கம் இந்த போட்டியை ஏற்பாடு செய்துள்ளது. இந்த போட்டிக்காக இலங்கையிலிருந்து தொண்டை, காது, மூக்கு தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் ரிஸ்னி சகாப் என்பவரினால் முன்வைக்கப்பட்ட தொண்டை, காது, மூக்கினை பரிசோதிக்கும் விசேட உபகரணத்துக்கு வெள்ளி பதக்கம் கிடைத்துள்ளது. இந்த புதிய கண்டுபிடிப்பு மூலம் நோயாளியை தொடாமல் அவசியம் ஏற்பட்டால் 2 அறைகளில் இருந்தும் நோயாளியை பரிசோதிக்க முடியும். உலக சுகாதார அமைப்பும் இந்த கண்டுபிடிப்பு தொடர்பில் அவதானத்தை செலுத்தியுள்ளது. இதற்கு முன்னர் அல்ட்ராசோனிக் தொழில்நுட்பம் மூலம் எந்த வெட்டு காயங்களுமின்றி தொண்டையின் உட்பகுதியில் சத்திர சிகிச்சை ஒன்று இலங்கையில் முதல் முறையான மேற்கொண்ட பெருமையும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட ரிசார்ட் பதியுதீன் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீனின் தனிமைப்படுத்தல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். நீர்கொழும்பில் உள்ள பல்லன்சேனவில் அமைந்துள்ள கைதிகளுக்கான தனிமைப்படுத்தல் நிலையத்தில் ரிசார்ட் பதியுதீன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். சுகாதார ஆலோசனைக்கு அமைய விளக்கமறியலுக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அதனால் அதற்கமைய செயற்பட்டதாக சிறைச்சாலை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதேவேளை தான் கைது செய்யப்பட தடுக்குமாறு கோரி ரிசாத் பதியுதீன் தாக்கல் செய்த மனு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சருமத்தில் தங்கியிருக்கும் கொரோனா புதிய ஆய்வில் வெளியாகும் தகவல். COVID-19 என்ற கொரோனா வைரஸ் மனிதர்களின் சருமத்தில் சுமார் 9 மணி நேரம் தங்கியிருக்கும் திறன் கொண்டது என ஜப்பானிய ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். சாதாரணமாக காய்ச்சல், தடிமன் ஆகியவற்றை ஏற்படுத்தும் வைரஸ் மனிதர்களின் சருமத்தில் 2 அல்லது 3 மணி நேரங்கள் மாத்திரமே இருக்க முடியும். கொரோனா வைரஸ் ஏனைய வைரஸ்களை விட திறன் கொண்டது என ஆய்வில் தெளிவாகியுள்ளது. எத்தனால் கலந்த கிருமிநாசினி திரவங்களை பயன்படுத்துவதன் மூலம் கொரோனா வைரஸை 15 நொடிகளில் அழிக்க முடியும் என்பதையும் ஜப்பானிய ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். கொரோனா வைரஸ் சருமத்தில் இருந்தாலும் அது மூக்குவாய் மற்றும் கண்கள் வழியாக மாத்திரமே உடலுக்குள் செல்ல முடியும். முகக்கவசங்களை அணிவது, 1 மீட்டர் அல்லது 2 மீட்டர் சமூக இடைவெளியை பேணுவது மற்றும் கைகளை அடிக்கடி சுத்தப்படுத்திக் கொள்வதன் மூலம் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து தப்பிக்க முடியும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மருத்துவ சஞ்சிகை ஒன்று இந்த புதிய ஆய்வு தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த கட்ட கொரோனா பரவல் நாடாளுமன்றத்திலிருந்தே ஆரம்பிக்கும் என அச்சம். இலங்கையில் அடுத்த கட்ட கொரோனா பரவல் நாடாளுமன்றத்திலிருந்தே ஆரம்பிக்கும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி அச்சம் வெளியிட்டுள்ளது. எனவே 20ஆவது அரசியலமைப்பு திருத்த விவாதத்துக்கு முன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது தொகுதி மக்களை சந்திக்கின்ற போது அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே அது நாடாளுமன்றத்தில் ஏனையவர்களுக்கு பரவும் ஆபத்தும் இருக்கிறது. எனவே எதிர்வரும் வியாழக்கிழமை 20ஆவது திருத்தம் தொடர்பான விவாதம் நடைபெறுவதற்கு முன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மத்தியில் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ரஞ்சித் மத்தும பண்டார கூறியுள்ளார்.
ஞானசாரா தேரருக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அடுத்த பிப்ரவரியில் விசாரணைக்கு. நீதிமன்றத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் பொதுபலசேனா அமைப்பின் பொது செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 19 தேதி விசாரணைக்கு எடுக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டு மீன் மீதான வழக்கு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் மஹிந்த சமயவர்த்தன மற்றும் அர்ஜுனா உபசேகர ஆகியோர் அமர்வின் முன் நேற்று ஆராயப்பட்டது. முறைப்பாட்டாளர் தரப்பின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதியரசர்கள் வழக்கு விசாரணைகளை பிப்ரவரி 19 தேதி நடத்துவது என தீர்மானித்துள்ளனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தினி ஸ்ரீஸ்கந்தராஜா இந்த முறைப்பாட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளார். முல்லைத்தீவு குருகந்தை ரஜமகா விகாரையின் விகாராதிபதியின் உடலை தகனம் செய்வது தொடர்பான முல்லைத்தீவு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவை மீறி அவரது உடலை தகனம் செய்ததன் மூலம் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக குற்றம் சுமத்தி ஞானசாரா தேரருக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் ராணுவ தளபதி விடுத்துள்ள முக்கிய வேண்டுகோள். இலங்கையில் கொரோனா வேகமாக பரவி வருவதனால் விழாக்கள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்க வேண்டாம் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவீந்திர சில்வா பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நாட்டில் நேற்று முன்தினம் கொரோனா தொற்றுக்குள்ளான 87 பேர் அடையாளம் காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விசேடமாக தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமலில் உள்ள மினுவாங்குடை, அம்பகா, கட்டுநாயக்கா மற்றும் குளியாப்பிட்டிய ஆகிய பகுதிகளிலேயே இவர்கள் அடையாளம் காணப்பட்டனர். பகுதியில் திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொண்டவர்களில் சிலருக்கும் நேற்று முன்தினம் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதனூடாக இந்நாட்களில் மினுவாங்குடை கொரோனா பரவலோடு தொடர்புடையவர்களுக்கு மேலதிகமாக ஏனைய தொடர்பாளர்கள் அடையாளம் காணப்படுவது வெவ்வேறு பகுதிகளிலும் இடம்பெற்ற திருமணம் மற்றும் இதர நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்களே என்பது புலப்படுகின்றது. ஆகவே இயலுமானவரை பொதுமக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு கூறப்படுகிறது என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவீந்திர சில்வா இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். சபாநாயகர் முகக்கவசம் அணியவில்லை, உறுப்பினர்களிடையில் சமூக இடைவெளி இல்லை எதிர்க்கட்சி தலைவர். நாடாளுமன்றம் நேற்று கூடிய போது சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தனம் முகக்கவசம் அணிந்திருக்கவில்லை எனவும் கடந்த 15 தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மத்தியில் 1 மீட்டர் சமூக இடைவெளியும் காணப்படவில்லை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். சஜித் பிரேமதாசா இதனை சுட்டிக்காட்டியதை அடுத்து சபாநாயகர் முகக்கவசத்தை அணிந்து கொண்டுள்ளார். இதன் அடிப்படையில் உரிய சுகாதார ஆலோசனைக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆசனங்களை 1 மீட்டர் இடைவெளி விட்டு சீர் செய்து கொண்டு மீண்டும் நாடாளுமன்ற கூட்டத்தை ஆரம்பிக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எனினும் சபாநாயகர் அதனை நிராகரித்துள்ளார். அப்போது கருத்து வெளியிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் கொரோனா வைரஸ் பரவலை தடுத்த அரசாங்கம் கொண்டு வந்துள்ள விதிமுறைகளை உயரிய நாடாளுமன்றத்துக்கு அமல்படுத்த சபாநாயகர் தவறியுள்ளமை குறித்து தான் வருத்தப்படுவதாக கூறியுள்ளார். தென்கொரிய பிரதமருடன் தொலைபேசியில் கலந்துரையாடிய மஹிந்த. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுக்கும் தென்கொரிய பிரதமர் கிச்சுங் சி குயினுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது. நேற்றைய தினம் இரு நாடுகளினதும் பிரதமர்களுக்கு இடையில் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடந்துள்ளதாக தெரிய வருகிறது. முதலீடு மற்றும் சுற்றுலாத்துறை ஆகிய விடயங்கள் தொடர்பில் இரு நாடுகளினதும் தலைவர்களுக்கு இடையில் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. இது தொடர்பில் பிரதமர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் வலுப்படுத்திக் கொள்ள விரும்புவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களில் தெரிவு செய்யப்பட்ட 1 லட்சம் பேருக்கு தொழில் வழங்குவதற்கான கடிதம் வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 34,818 பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய அவர்களுக்கு 25 துறைகளின் கீழ் 6 மாதங்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதற்கான சான்றிதழ் பின்னர் வழங்கப்பட உள்ள நிலையில் பயிற்சி கால பகுதியில் அவர்களுக்கு 22,500 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவு வழங்குவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தெரிவு செய்யப்பட்ட அனைவரும் அரசாங்க அல்லது தனியார் நிறுவனங்களில் தொழில் செய்யாத குடும்பங்களின் உறுப்பினர்களாகும். பயிற்சியின் பின்னர் குறித்த நபர்கள் அமைச்சு, திணைக்களம், கூட்டுத்தாபனங்கள் மற்றும் அரசாங்கத்துக்கு இணைக்கப்பட்ட நிறுவனங்களில் வெற்றிடங்களுக்காக சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளனர்.